சிலகுட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மாலை வணக்கம். தற்பொழுது 12th தேவையான கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் A to Z வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். எப்படி ஈஸியாக மார்க் எடுக்கலாம் அண்டு எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சிலகுட்டீஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதைய வரைக்கும் கணினி அறிவியலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 70 மதிப்பெண்கள் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும் சென்டமுக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்ட் ஒனில் 15 1 மதிப்பெண்கள் வேணாம், ஓகேங்களா. 15 1 வேட நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். 15 1 வேட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆப் அப்படின்றத சிலபஸ் 1 2 இருக்கும். அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் 15 1 வேட நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்ட் 2 இருக்குது. பார்ட் 2 வந்து எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 24 கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 6 கொஷின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 கொஷின் எழுதணும். இம்பார்ட்டன்ட் அதாவது கம்பல்சரி கொஷினை கண்டிப்பாக எழுதணும், 2 மார்க், ஓகேங்களா. அண்ட் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 அதாவது பார்ட் 3 பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 33 கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 6 கொஷின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 மார்க்கு. 3 மார்க்கில் 6 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எழுதணும். கம்பல்சரி கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். 5 மார்க்கு 5 கொஷின் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 கொஷின் தான் இருக்கும். ஆ அல்லது ஆ அதாவது ஏஆர்பி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் இருக்கும். உங்களுக்கு எந்த 5 மார்க் நல்லா தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் ஓன் ரைட் பண்ணுறத ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத வந்து முடிவு பண்ணி அடுத்தடுத்த எழுதுங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தெரியாததெல்லாம் ஒன்றுனா ஓன் ரைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. நல்லா ஈஸியாக வந்து மார்க் எடுக்கலாம். ஸோ செல்லக்குட்டீஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த தேர்வில் வந்து வெற்றி பெறுவீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கைடு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வந்து A to Z உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் கொடுக்குறோம். அண்ட் நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்லையும் டெலாகிராம்லையும் ஃபாலோ பண்ணாதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக நம்ம மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிலக்குட்டி. அப்போ தான் நம்ம ஸ்கூல்ஸ் அப்டேட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு A to Z வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் அதை